இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சந்தீப் கிருஷ்ண் இருக்காருல, அவரோட ஆக்டிங்ல மாயவன் அப்படிங்கிற ஒரு படம், சிவி குமார் இருக்காருல திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட், அவரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட டைரக்ஷன்ல ஒரு ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றாரு, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகல அப்படின்னாலும் ஒரு நல்ல படமா கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாரு சிவி குமார். அவரோட டைரக்ஷன்ல மீண்டும் மாயவன் 2 ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ரீலோடட் அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசெண்டா போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க, இப்ப அந்த படத்தோட பூஜை போட்டாங்கப்பா. பூஜை போட்டது மட்டும் இல்லாம இந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சின்ன அப்டேட்டுமே வந்து சந்தீப் கிஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகுமார் சார் அண்ட் நானும் வந்து ஒரு கிரேட் பாண்டிங்கில் இருக்கோம், இது வந்து எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் அந்த படத்துக்காக அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து ப்ராப்பர் சீக்வலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் பட்ஜெட்டாக வந்து பார்ட் 1 பெருசாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இந்த படத்துலையும் நான் காப்பாக தான் ப்ளே பண்ணுறேன், போலீஸ் ரோலில் தான் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் வந்து கேரக்டரும் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ஃபேக்ட் ட்ரீட்மெண்ட் மூடு எவ்ரி திங் வந்து யூனிக்காக இருக்கும் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நவம்பர் 1st வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும், ஃபீமேல் லீடு வந்து கப்பல் ஆஃப் டேஸில் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. எப்படிப்பட்ட படமாக இந்த மாயவன் 2 படம் இருக்க போகுது. மாயவன் 1 வந்து ஒரு மாதிரி வந்துட்டு போயிருச்சு, ஆனால் வந்து ஓடிடியில் பார்த்து நல்ல படமாக இருக்கே மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. இந்த படம் அந்த ஃபீலை கொடுக்காது, தியேட்டருக்குலாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.